பிரதமர் மோடிக்கு தோசை பிடிக்கலாம், வடை பிடிக்கலாம், ஆனால் தமிழ் பிடிக்குமா என ராகுல் காந்தி கேள்வி. தேர்தல் பத்திரங்கள் மூலம் உலகின் மிகப்பெரிய ஊழலை பாஜக செய்திருப்பதாக கோவை பொதுக்கூட்டத்தில் பேச்சு. You come here and you say I like dosas and then you go back to Delhi and you say one nation, one leader, one language. Modi ji, you might like dosa, you might like vadas also, but that is not the issue here. Nobody cares whether you like dosa, you like vada. We care whether you like the Tamil language. கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மூத்த சகோதரர் என குறிப்பிட்ட ராகுல் காந்தி. My brother Stalin, elder brother Stalin. I don't call any other politician brother, huh? தடுப்பு சுவரை தாண்டி சென்று முதலமைச்சருக்காக இனிப்புகளையும் வாங்கினார். So who are you getting sweets for? Amma idu eduthu. Sal sal sal. The rose color irukkalla. Adu. Thank you. கோவைக்கு வரவேண்டிய 6,000 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டை மிரட்டி குஜராத்துக்கு மத்திய பாஜக அரசு கொண்டு சென்றதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. உண்மையான எதிரி யார், எதற்காக தேர்தலில் நிற்கிறோம் என்று தெரியாமலேயே எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கோவை பொதுக்கூட்டத்தில் விமர்சனம். யார்தான் உண்மையான எதிரினே தெரியாம எதுக்காக தேர்தல் நிற்கிறோம் என்ற தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடி தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி. ஒரே வரையில் சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட். அதிமுகவும் திமுகவும் ஊழல் கட்சிகள் என விமர்சித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இரு கட்சிகளும் தமிழ்நாட்டை சீரடித்து விட்டதாக மதுரை ரோட் ஷோவின் போது நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. தமிழ்நாடு கி ஜனதா, ஏஐடிஎம்கே, டிஎம்கே தோனோ பார்ட்டியோ கே கரப்ஷன் சே த்ரஸ்த ஹை ஔர் பாரதிய ஜனதா பார்ட்டி கா ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் கர்னே ஜா ரஹி ஹூம். அதிமுகவை ஒழித்து விடுவேன் என ஆணவத்தால் அண்ணாமலை பேசுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அதிமுக ஒரு மாதிரியான கட்சி என்றும் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி என்பது அப்பாயின்மெண்ட் ஆன பதவி எனவும் சேலத்தில் நடந்த கூட்டத்தில் பேச்சு. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை, இவரு அதிமுக 2024 ஒழிக்கிறாராம். நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர், நீங்க எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கீங்க, கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதிமுக ஒரு மாதிரியான கட்சி. பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என தேர்தல் விதிமுறைகளில் இல்லை. தன் மீதான புகார் குறித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். குடியுரிமை திருத்த சட்டத்தை ரவீந்திரநாத் தன்னிச்சையாக ஆதரித்ததால் தான் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக கட்சிக்கு தலைவராக இருந்த காரணத்தால், அவர் மகனே அங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தால் தன்னிச்சையாக அவரே அந்த முடிவை எடுத்து ஆதரவை தெரிவித்து விட்டார். கும்பகோணத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் விளக்கம். இந்துக்களின் பண்டிகை நாளில் ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் மாமிசம் உண்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். பெரும்பாலான இந்தியர்களின் உணர்வுகளை மதிப்பதில்லை என்றும் ஜம்மு காஷ்மீரில் பரப்புரையின் போது குற்றச்சாட்டு. காங்கிரசும் திமுகவும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரி வார்த்ததால் மீனவர்கள் பிரச்சனையை இதுவரை தீர்க்க முடியவில்லை என தஞ்சையில் ரோட் ஷோ சென்ற நிர்மலா சீதாராமன் பேட்டி. அர்த்தமே இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிடுவதாக சிவகங்கை தொகுதியில் பிரச்சாரம் செய்த ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. தென்காசியில் பணம் இருக்கிறதா என அமைச்சர் உதயநிதியின் காரை மறித்து சோதனை நடத்திய பறக்கும் படை.
உதகையில் பரிசு பொருட்கள் உள்ளதா என நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனின் காரிலும் சோதனை. மழையையும் பொருட்படுத்தாமல் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வைகோ மற்றும் டிடிவி தினகரன் சாதி கட்சிகளுடன் சேர்ந்து மதக்கட்சியான பாஜக கூட்டணி அமைத்துள்ளதாக விமர்சித்த சீமான். மதம் மதம் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள், அந்த வெறியை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்சி பாருங்க, ஒரு கட்சி பாரதிய ஜனதா மதக்கட்சி கூட்டணி எல்லாம் சாதி கட்சி, அதோட நிற்குது. இந்த கூட்டத்தை உள்ளே நுழைய விடுவது என்பது பேராபத்து. வாக்களிப்பின் விழிப்புணர்வு குறித்து 40 தொகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் 530,000 பேரிடம் பெற்ற கையெழுத்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் சமர்ப்பிப்பு. அரசியலில் மாற்றத்தை மாணவர்களால் தான் கொண்டு வர முடியும் என நியூஸ் 18 என் வாக்கு என் உரிமை நிறைவு விழாவில் நடிகர் விஷால் பேச்சு. ப்ளூ சிக்னேச்சர் போடுறவங்களை வந்து கிரீன் சிக்னேச்சரை மாத்தி அவங்க கிரீன் சிக்னேச்சர் போட வேண்டியது வந்து நீங்க தான். நீங்க உங்க கையில அந்த ப்ளூ மை போடும் போது அவங்க வந்து அந்த கிரீன் சிக்னேச்சர் போட வைக்க போற ஆட்கள் நீங்க தான். திண்டுக்கல்லில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பணம் பதுக்கப்பட்டுள்ளதா என 5 அரிசி ஆலைகளில் சோதனை நடத்திய வருமான வரித்துறை. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அதிமுக ஊராட்சி தலைவி திவ்யா வீட்டில் 1 கோடி ரூபாய் பறிமுதல். வருமானத்தை தாண்டி சொத்து சேர்த்துள்ளாரா என வருமான வரித்துறையினர் ஆய்வு. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலம். சுவாமியும் அம்மனும் வீதி உலா சென்றபோது மீனாட்சியம்மன் வேடத்தில் சென்ற சிறுமிகள். அரியலூர் மாவட்டம் நின்னியூர் காலனி தெருவில் கண்டறியப்பட்ட சிறுத்தையின் கால் தடம். நிலத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை குடிக்க சிறுத்தை வந்ததாக கூறப்படும் நிலையில் கூண்டு வைக்க ஏற்பாடு. தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கோடை மழை. வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. IPL தொடரில் லக்னோ அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய டெல்லி அணி. அதிரடியாக விளையாடி அசத்திய மெகர்க் ரிஷப் பந்த். நாட்டில் தற்போது பெரியாரின் கொள்கைகளுக்கும் RSS-இன் கொள்கைகளுக்கும் இடையேயாதான் போர் நடைபெற்று வருவதாக கூறியுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி, தேர்தல் பத்திரங்கள் மூலம் உலகில் யாரும் செய்யாத ஊழலை பாஜக செய்துள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். On the Tamil language is an attack on the Tamil people, nothing less. மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாடு வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி திருநெல்வேலி மற்றும் கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார். கோவை விமான நிலையத்தில் இருந்து பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் போது சிங்காநல்லூரில் சாலையின் நடுவில் இருந்த டிவைடரை தாண்டி குதித்து எதிரில் இருந்த விக்னேஸ்வரா ஸ்வீட் ஸ்டாலுக்கு சென்றார். அங்கு முதல்வர் மு க ஸ்டாலினுக்காக 1 கிலோ குலாப் ஜாமுன், மைசூர் பாக்கு மற்றும் அனைத்தும் கலந்த இனிப்புகளை வாங்கினார். பின்னர் ஊழியர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கோவை பொதுக்கூட்டத்திற்கு சென்றதும் தான் வாங்கிய இனிப்பை முதல்வர் மு க ஸ்டாலினிடம் ராகுல்காந்தி வழங்கி அன்பை பரிமாறிக்கொண்டார்.
பின்னர் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் இணைந்து ராகுல் காந்தி கூட்டாக பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விரைவில் நாட்டில் ஒரு புயல் வீச இருப்பதாகவும் அதில் பிரதமர் மோடி அடித்துச் செல்லப்படுவார் எனவும் கூறினார். தமிழ்நாட்டிற்கு வந்தால் மட்டுமே தமிழ் பிடிக்கும் என பிரதமர் கூறுவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். You come here and you say I like dosas and then you go back to Delhi and you say one nation one leader one language. Modi ji, you might like dosa, you might like vadas also, but that is not the issue here. Nobody cares whether you like dosa, you like vada. We care whether you like the Tamil language. தேர்தல் பத்திரங்களை குறிப்பிட்டு பேசிய ராகுல் காந்தி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கான அரசு ஒப்பந்தங்களை அடைத்து அதற்கு கைவாராக தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக பணம் பெற்றதாக சாடினார். Company has a CBI inquiry, an ED inquiry, an income tax inquiry, and a few days later, they pay money to the BJP. And then, a few days after that, the case is closed and the CBI inquiry is shut down. This is normally called extortion. This is the single biggest act of corruption done by anybody in the world. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அண்ணன் என கூறினார். My brother Stalin, elder brother Stalin, I don't call any other politician brother. மேலும் நீட் தேர்வு குறித்து மாநில அரசை முடிவெடுத்துக் கொள்ள வழிவகை செய்யப்படும் எனவும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வோம் எனவும் ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்தார்.